ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஜெயர். இன்றைக்கி நாம் வந்து ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம கேரக்டர் டிசைன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கேரக்டரோ, அதாவது ஒரு ஆளை பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு நல்லவரா ஒரு கெட்டவரா ஒரு ஹீரோவோ எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒருத்தர் பார்த்தோன்னே அவர் நம்புகிற மாதிரி இருக்காரா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேரக்டர் டிராயிங் பண்ணுறது பேர் தான் கேரக்டர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஃபேஸு, அவங்க போட்டிருக்க ஷூ, இதையெல்லாம் வச்சு நம்மளால் அவங்களோட கேரக்டரை பற்றி யூகிக்க முடியும். இதை நாம் வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு பேர் தான் கேரக்டர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்ம ஹாலிவுட் படத்தில் ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா அவர் இவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இவரோட உருவம் வந்து அந்த மாதிரி அவங்க டிராயிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டருக்கு வந்து டிராயிங் பண்ணுறோம்னா அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும். அது பேர் தான் கேரக்டர் டிசைன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து மூணு விதமான ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஹீரோவோ வில்லனா இல்லை நல்லவரா இல்லை அவர் எந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து சர்க்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள். இந்த ஷேப்ஸை வச்சு தான் ஒரு கேரக்டர் வந்து இந்தந்த கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து காட்ட முடியும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் பற்றி பார்ப்போம். ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறது வந்து கேரக்டர் வந்து அவர் வந்து வந்து ரொம்ப ஜாலியான பர்சனாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே விரும்புகிற பர்சனாக க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப சாஃப்டான பர்சனாக எல்லோரும் லைக் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த சர்க்கிள் ஷேப் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேணா நீங்கள் டிவி சீரியலில் பார்த்தீங்கனாலும் எந்த கேரக்டரை ஒரு ஒரு ஜாலியான கேரக்டர் பார்த்தாலும் இந்த சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேச்சராகவே சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோஜா செடி, ஒரு ரோஸ் ஃப்ளவர் பார்த்தாவே அது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஒரு லைக் பண்ணுற இதுவாக பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஹாலிவுட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து மிக்கி மவுஸ் வந்து இந்த சர்க்கிள் கான்செப்ட் வச்சு தான் இந்த கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேறு எல்லா கேரக்டருமே ஒரு ஜாலியான கேரக்டர் வந்து இந்த சர்க்கிள் பேசிக்கான இந்த சர்க்கிள் ஷேப் வச்சு தான் எல்லா ஒரு ஜாலியான ஒரு எல்லோரும் லைக் பண்ணுற கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து மோஸ்ட்லியாக நம்ம ஹீரோ கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அயன்மேன் எடுத்துக்கலாம், கேப்டன் அமெரிக்காவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஹீரோ கேரக்டர் வேணால் பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சு தான் எல்லா ஒரு ஹீரோ கேரக்டருமே எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹீரோ கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்டேபிலிட்டியாக இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணுறோம். வேணா ஒரு ஹீரோ கேரக்டர் எடுத்து இந்த ஸ்கொயரை வச்சு ஃபில் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே ஃபில் ஆகும். ஹெட்டு எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ணி கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நேச்சுரலாக வந்து ஒரு மலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சீக்கிரம் ஒதும்பு விழுகாத மாதிரி இருக்கும். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு செஸ்ட்டு ப்ராடாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஒரு டாமினன்ட் பர்சனு, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஸ்கொயர் ஷேப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாவே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப ஒரு ஹீரோ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வச்சு தான் எல்லா ஹீரோவுமே இருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப் பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எல்லா வில்லனுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும்.
அவர் எல்லா வில்லனையுமே பார்த்துக்கிட்டா இந்த ஸ்கொயர் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருப்பாங்க. பேட் கைஸு அதாவது நம்ம வந்து ஒரு வில்லத்தனமாக ஒரு குறும்புத்தனமாக இருப்பாங்கள்ல, ஒரு சின்ன பசங்க கேரக்டரே எடுத்துக்கினாலுமே ஒரு குறும்புத்தனமாக எல்லாத்தையும் பிடிவாதமாக இருக்கிற பசங்களுக்குமே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு தான் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஒரு சில்ட்ரன்ஸ் சீரியல்லையே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறும்புத்தனமாக இருக்கிற பையனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரஸிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி தான் கேரக்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. டாமினண்ட்டாக இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு தான் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நேச்சுரலாக ஒரு முள்ளை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு பயம் வரும், ஓ இது குத்திரும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அடுத்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டோம்னாலுமே இது கொஞ்சம் குத்திரும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நார்மலாக ஒரு ஐடியா வரும், இது வந்து ஆபத்தானது அப்படிங்கிறது. அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் இது வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் ப்ராசஸ் பார்ப்போம். ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை ஒரு நிறையா ஐடியா இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் வே கிடையாது. எந்த வேயில் வேணால் கேரக்டர் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா வந்து முதல்ல நம்ம ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணால் அந்த கேரக்டருக்கு உண்டான ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற கேரக்டருக்கு ரிசர்ச் பண்ணணும், அடுத்து கான்செப்ட் யோசிக்கணும், கடைசியாக ஃபைனல் டிசைனுக்கு கலர் பண்ணுறதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபைனல் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபைனல் டிசைன் யூஸ் பண்ணலாம். இந்த மூணு விதமான இது யூஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் உண்டான ஸ்டேஜ் பார்க்கலாம். ரிசர்ச்க்கு உண்டான ஸ்டேஜ் தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கதை நம்ம வந்து சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கதைக்கு உண்டான கேரக்டரை ஆன்லைனில் சர்ச் பண்ணணும். அந்த கேரக்டரை வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவரா, இல்லை ஒரு ரொம்ப லேசியான பர்சனா, இல்லை எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுற மாதிரி பர்சனா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயசாக இருக்குது, சின்னவங்களா பெரியவங்களா வயசானவங்களா, அதையெல்லாம் நம்ம யோசி பண்ணணும். அடுத்து அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் என்ன அதையும் யோசிக்கணும். அடுத்து நான் அவங்களுக்கு வந்து என்ன போஸ் கொடுக்கலாம் அதையும் ரொம்ப நல்லாவே யோசிக்கணும். அவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தால் ரொம்ப கோவப்படுற மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம். ரொம்ப லேசியான பர்சனாக இருந்தால் ரொம்ப லேசியாக இருக்கிற பர்சன் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு நாலு ரெஃபரன்ஸ் இமேஜை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த நாலு ரெஃபரன்ஸ் இமேஜையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு அர்னால்டு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஹல்க்கு இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜுக்காக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கான்செப்ட். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இந்த மாதிரி கேரக்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த கான்செப்டுங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம அந்த பிக் பண்ண நாலு ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கான்செப்டில் வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இந்த கான்செப்டில் வந்து நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் ஒரு லேசியான பர்சனை பிக் பண்ணியிருக்குமா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை பிக் பண்ணியிருக்குமா. அடுத்து வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே நம்ம இந்த வந்து கான்செப்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியணும். அதுதான் இந்த கான்செப்ட் ஸ்டேஜ். நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். அதாவது நம்ம கேரக்டர் டிசைனாக புல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். நம்மளோட ஃபேவரட் ஐடியாஸ், அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒரு லேசியான பர்சனாக இருந்தால் அவங்களோட ஹேர் வந்து களைஞ்சிருக்கும், இதையெல்லாம் நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். அவங்களோட ஹேரை சீவ மாட்டாங்க, அதனால் அவங்க வந்து லேசியான பர்சன் அப்படின்னு காமிக்கலாம். அடுத்து வந்து ஹீரோவாக இருந்தால் அவங்களோட செஸ்ட்டு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி காட்டலாம். அடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப லேசியான பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து முதுகு கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி காட்டலாம். இதெல்லாம் அவங்க ஒரு கேரக்டரோட பண்பு, அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து புரியும், ஓ இங்கே வந்து இந்த டைப்பான கேரக்டரு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு புரியும். இதெல்லாம் முடித்ததுனே நம்ம ஃபைனலாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஃபைனல் டிசைனுக்கு நம்ம ஃபைனல் டிசைனுங்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்திருப்போம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேரக்டர் வந்து கலர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த கேரக்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா மக்களுக்கு புரிகிற மாதிரி என்ன காட்டலாம் அப்படிங்கிற வந்து
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம், அந்த கேரக்டர் வந்து அழகுபடுத்துகிற மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து ஃபில் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவங்களோட கேப்பு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு அழகாக பண்ணுறது, அவங்க ஷூ வந்து இன்னும் கொஞ்சம் லேஸியாக இருக்கிறதுங்கிறது, ஒரு ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு காட்டுறது, அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து ஒரு இதாக ஸ்டைலிஷாக காட்டுறது, அதையும் கூட இது பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு கேரக்டருக்கு உண்டான கதையை வந்து ஒருத்தருங்க சொல்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த கதையில் வந்து கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கதை சொல்கிறாங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஜெனரல், அதாவது ஆர்மியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவான பர்சனு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அடுத்து மற்றவங்கள வந்து டாமினேட் பண்ணுறவங்களோட பிஹேவியர் வந்து அவருக்கு ரொம்ப இருக்குது, ரொம்ப கோவக்காரர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ப்ரைடு அதை அந்த மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண, அந்த ஒர்க்கை வச்சு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறவங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து கீவேர்டாக என்னென்னு எடுத்துக்கலாம்னா, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறவர், அப்புறம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறவர், அப்புறம் வந்து ரொம்ப பெரிய கேரக்டர், ரொம்ப பல்கான உடம்பு, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். விசுவலி வந்து இவருக்கு வந்து ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அவர் வந்து டாமினேட் பண்ணுறவர், அடுத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறவர். அடுத்து வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கிற மற்றவங்களை டாமினேட் பண்ணுறோன்னா ப்ராடாக இருக்கணும், அதனால் நம்ம கொஞ்சம் உடம்பாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கீவேர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீவேர்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கேரக்டர் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து வந்து நான் வந்து ஒரு நாலு விதமான ரெஃபரன்ஸ் இமேஜை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க, நான் போனதுலேயே சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணுறோன்னா ஒரு நாலு விதமான ரெஃபரன்ஸ் இமேஜை ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 hours மோஸ்ட்லி ரொம்ப அதிகபட்சமாக 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே டைம் எடுக்க வேணாம். நான் வந்து என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்துருக்கேன்னா, ஒரு கார்ட்டூன் வெர்ஷன், நெப்போலியன் ஸ்டைலில் கார்ட்டூன் வெர்ஷன் இமேஜ் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம அர்னால்டு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு ஒரு போலீஸ் இமேஜ் எடுத்திருக்கேன். ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்களே, அதனால் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ் இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 4 இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. 4 இமேஜ்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் பிடிச்சிருக்கோ அத்தனை எடுத்து வச்சுங்க. ஃபைனலாக ஒரு 4 இல்லைனா 5 இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொன்று எடுத்துங்க. நான் இதில் வந்து அர்னால்டு பாடி எடுத்திருக்கேன், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் ப்ராசஸ் பார்ப்போம். இந்த ஒர்க் ப்ராசஸில் வந்து லோட் மேன்னு சொன்னங்காட்டி நான் வந்து அர்னால்டு சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இருக்குது, அதனால் அர்னால்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மெயின் ஷேப் வந்து பாக்ஸு, பட் நான் வந்து பாக்ஸு அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அவர் வந்து டாமினேட் பண்ணுற கேரக்டர் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து போலீஸ், அந்த போலீஸ் இமேஜ் இருக்குல்ல அதையும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் எனக்கு கிடச்சி, அதனால் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஃபைனல் டிசைனை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களோட ஃபைனல் டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணி பழகிக்கோங்க. இதுதான் நான் வந்து இந்த ஃபைனல் டிசைனாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம தம்ப்நெயில் இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் தான் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒவ்வொரு இதாக க்ரியேட் பண்ணி பழகிக்கிங்க. இதில் வந்து நான் பாக்ஸ் ஷேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அந்த தொப்பி கூட ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஷூ மொத்தமாக எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி பழகிக்கிங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ